வெளிவகார அமைச்சராக கடமையாற்றிய ரவி கருணாநாயகவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட மத்திய வங்கி நிதி மோசடி தொடர்பான நிறுவனத்துடனான தொடர்புகள் போன்ற குற்றச்சாட்டுகளினால் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதன் பின்னர் வெளிவகார அமைச்சராக திலக் மாறப்பன ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசீனவினால் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் கொழும்பில் உள்ள வழிவகார அமைச்சில் தனது கடமைகளை வழிவகார அமைச்சர் திலக் மாரப்பன இன்றைய தினம் முற்பகல் சமய அனுஷ்டானங்களை தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெனிவாவில் ஸ்ரீலங்கா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் உள்ளக பொறிமுறையில் வெளிநாட்டு நீதிபதிகளின் பங்கேற்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் வினா எழுப்பினர் எமது நாட்டு அரசியலமைப்புக்கு அமைய எந்த ஒரு வழக்கிற்கும் வெளிநாட்டு நீதிபதிகள் தொடர்பு முடியாது முதலாவதாக அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் சர்வதேசத்திற்கும் இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வகையில் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கியதாக தண்டனை வழங்கக்கூடிய வழக்கிற்கு சர்வதேச நீதிபதிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறவில்லை நான் புரிந்து கொண்ட வகையில் அவர்கள் எமது வழக்கு விசாரணைகள் சரியான முறையில் நடக்கின்றதா என்பது தொடர்பாக ஏதேனும் திருப்தியடையும் வகையில் விசேட வழக்குகளின் போது வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு அதனை அவதானிக்க முடியும் என கூறியுள்ளார்கள் என்றே நான் நினைக்கின்றேன் இதுபோன்று முன்னாள் அமைச்சர் ஜாயல் ஜாவர்தனவுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் முன்வைக்கப்பட்டது அப்போது அவர் அது குறித்து ஜெனீவாவில் விளக்கமளித்தார் இதன்போது அங்கு அனுமதியை பெற்று மனித உரிமைகள் பேரவையினால் வெளிநாட்டு நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் இவர் வழக்கு விசாரணையை அவதானிப்பதற்கு மட்டுமே நியமிக்கப்பட்டார் அதற்கு அரசாங்கமோ அல்லது வேறு தரப்பினரோ எதிர்ப்பும் வெளியிடவில்லை இவ்வாறு செய்தால் எமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஜெனீவா தீர்மானத்தில் உள்ள விடயங்கள் என்ன என்பது குறித்து எனக்கு நன்றாக தெரியும் அப்போது நான் அமைச்சரவையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவற்றை பார்த்துள்ளேன் அது அச்சுறுத்தலான விடயங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை அதில் உள்ளவற்றை எமக்கு இலகுவாக செய்ய முடியும் அதில் உள்ளவாறு நாம் யோசனைகளை நிறைவேற்று இணங்கியிருக்கின்றோம் அவ்வாறு நாங்கள் நிறைவேற்றினால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அத்தனையும் ஒரே இரவில் செய்து முடிக்க முடியாத காரணத்தினால்தான் நாம் கால அவகாசத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம் இதன்போது மேலமுறையாற்றிய அமைச்சர் மாரப்பண அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பாக பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் நான் நினைக்கின்றேன் மனித உரிமைகள் விடயத்தில் நாம் எவ்விதமான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளவில்லை எனக்கு முன்னரும் பதவியில் இருந்தவர்கள் நாம் ஒரு பொறுப்பற்ற அரசாங்கம் என்பது போல நடந்து கொள்ளவில்லை அவர்கள் சரியான பாதையில் சென்றிருக்கிறார்கள் எமது மனித உரிமைகள் விடயத்தை நாம் மிகவும் அக்கறையுடன் கவனத்திற்கொள்கிறோம் வெளிநாடுகளையும் வெளிநாட்டு அரசாங்கங்களையும் முடக்குவதற்கு மாத்திரமன்றி எமது சொந்த நன்மைகளுக்காகவும் வெளிநாட்டு அரசாங்கங்களும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் இந்த விடயத்தில் அழுத்தம் கொடுத்து வருகின்றன நாம் இந்த விடயத்தினை எமது கவனத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எவரையும் காயப்படுத்தவில்லை எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புபவர்களாகவே இருக்கின்றோம்